நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம் மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் கடந்த பதிவுகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக பார்த்து நாம் மதினா நகரத்திலே இருந்து கொண்டு பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டே இஸ்லாத்தை பரப்புகின்ற முகமது நபி அவர்களுக்கு தொடர்ச்சியாக பல சூழ்ச்சிகள் ஆபத்துகள் போர்கள் அவை சந்தித்து கொண்டே தான் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஒரு நாள் திடீரென ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது என்று வரலாற்றிலே மிகச் சரியாக சொல்லப்படவில்லை அதிகபட்ச ஊகத்திலே நாம் அது அரேபியாவிலிருந்து வந்த கூட்டம் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு கூட்டம் திடீரென்று புறப்பட்டு வந்து முகமது நபி அவர்களை தாக்க வந்தது அதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் அந்த கூட்டத்திலே வந்து வீரர்கள் இருந்தார்கள் வீரர்களுடைய மனைவி பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் இருந்தார்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து ஒரு யுத்தம் நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சேர்ந்து வந்து ஒரு பெரும் கூட்டமாக வந்து நபி தாக்குவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் மதினா நகரத்தை நோக்கி இந்த செய்தி மதினா நகரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தெரிந்தவுடன் அவர்கள் கண்ணிவைக்கும் நேரத்திலே ஒரு படையை கட்டமைத்து அவர்கள் மதினா நகரத்திற்கு வெளியே சென்று நபியவர்களை தாக்க வந்த படையை கடுமையாக தாக்கி அந்த இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்று அந்த யுத்தத்திலே அந்த படையிலே இருந்த அத்தனை பேரும் தோல்வியை தழுவி அவர்கள் அத்தனை பேரையும் சிறைப்பிடித்து மதினா நகரத்திற்கு இழுத்து வந்தார்கள் முஸ்லீம்கள் இப்போது அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிலே ஒரே ஒரு வயதான பெரியவர் மட்டும் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தார் அப்போது ஒரு மதிநாநகரத்து முஸ்லீம் சிறை பிடிக்கப்பட்டிருந்த அந்த பெரியவரை பார்த்து நீங்கள் ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது என்னுடைய மகள் ஜுவைரியா அவள் இப்போது உங்களிடம் போர்க்கைதியாக இருந்து கொண்டிருக்கிறாள் அவள் வயதுக்கு வந்த பெண் அவள் பேரழகு பொருந்தியவள் மிக மிக பாசமாக செல்லமாக அவளை வளர்த்து வந்தேன் அப்பேற்பட்ட பெண் இன்றைக்கு சிறை கொட்டடியிலே இருக்கிறாளே அவளுக்கு என்னவெல்லாம் துன்பம் நேரப்போகிறதோ அது குறித்து தான் நான் வருத்தத்தில் இருக்கிறேன் என்று அவர் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் உடனே அவர்கள் அந்த பெரியவரை முகமது நபி அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அப்படி முகமது நபி அவர்களும் அழைத்து சென்றபோது நபியவர்கள் அந்த பெரியவரிடம் நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் நபியவரிடம் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உபாயம் செய்யுங்கள் எனக்கு கழங்கம் வராத வகையில் என் பெண்ணை நீங்கள் மரியாதையாக நடத்துங்கள் அதனுடைய உட்பொருள் என்னுடைய பெண்ணினுடைய கற்புக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய உட்பொருள் அப்படியாக அவர் நபியவர்களும் கெஞ்சி ஆரம்பித்தார் நபிவர்கள் சொன்னார்கள் சரி நீங்கள் வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் பெண்ணை வேண்டுமானால் நான் வந்து விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த ஜுவேரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அவர்கள் விடுதலை செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனால் இருந்து அந்த ஜுவேரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நான் போர்க்களத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகளை எப்படியெல்லாம் நடத்துவார்கள் என்று நான் பல்வேறு செய்திகளிலே நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் மதினா நகரத்து முஸ்லீம்கள் என்னை மிக மிக கண்ணியத்தோடு இதுநாள் வரையிலும் நடத்தி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் முகமது நபி அவர்கள் என்றும் அவர்கள் காட்டுகிற மார்க்கம் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எனவே நான் முகமது நபி அவர்களுக்கு என் உயிருள்ளவரை தொண்டு செய்கிற ஒரு பணிப்பெண்ணாகவே இருக்க விரும்புகிறேன் நான் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த பெண் தன்னை விடுவிக்க வந்த அந்த முஸ்லீம்களும் சொல்லிவிட்டார் இந்த செய்தி நபியவர்களுக்கு போகிறவுடன் நபியவர்கள் அந்த பெண்ணை அழைத்து நான் உன்னை விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் நீ உன்னுடைய நாட்டிற்கு செல்லலாம் என்று சொன்னபோது அவர் திண்ணமாக மறுத்துவிட்டார் உங்கள் கால்களிலேயே நான் கிடந்து உங்களுக்கு பணி செய்யவே நான் விரும்புகிறேன் நான் முழுமையாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் நபியவருடன் ஸ்தரணடைந்து விட்டார் இப்போது நபியவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து அந்த நாளே வழக்கப்படி அந்த பெண்ணை நபியவர்கள் திருமணமும் செய்து கொண்டார்கள் நபி அவர்கள் ஜுவேரியாவை திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தி பதினாறுகரத்து முஸ்லீம்களுக்கு தெரிந்தவுடன் போர் தெரிந்தவுடன் அவர் சார்ந்த அவர் குடும்பத்தினர் யாரையும் நாம் எந்த விதத்திலும் நாம் மரியாதை குறைவாக நடத்திவிடக்கூடாது எனவே அவர்களை தொடர்ச்சியாக சிறைவாசியாக நாம் வைத்திருக்கக்கூடாது அவர்களை நாம் விடுதலை செய்து விடுவோம் என்று அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள் இப்போது அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் விடுதலை செய்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டிற்கு திரும்பி போக போவதில்லை எங்கள் ஜுவைரியா எப்படி இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டாரோ போல நாங்களும் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த பெரும் கூட்டமும் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டது இப்படி நபி அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் இன்னல்கள் பல்வேறு திசைகளிலிருந்து வந்தாலும் கூட எல்லாவற்றிலும் கடைசியிலே இறுதி வெற்றி என்பது நபி தான் கிடைத்து கொண்டிருந்தது சரி அடுத்து நடந்த சிக்கல் என்ன நாளை nah, பார்க்கலாமா